முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 120. தலைப்பு யாதையை மறந்த தேவர்கள். Celestials forgot யாதி. உத்தியோக பருவா செக்ஷன் 120. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 49. இந்த பதிவின் சுருக்கம்: யாதி தன் மகள் மாதவிக்கு மீண்டும் சுயம்பரம் நடத்தியது. காட்டை தனது கணவனாக தேர்ந்தெடுத்த மாதவி மான் போன்ற வாழ்வு முறையை தேர்ந்தெடுத்து கடும் நோன்பை பயில்வது. சொர்க்கத்தை அடைந்த யாதி அனைவரையும் அவமதித்தது. தேவர்கள் அனைவரும் யாதியை மறந்து போனது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 120. யாதியை மறந்த தேவர்கள். இப்பதிவிற்குள் நுழைவோம். நாரதர் துரியோதனிடம் சொன்னார், மன்னன் யயாதி தனது மகளை, அதாவது மாதவியை, மீண்டும் சுயம்பரத்தில் கொடுக்க விரும்பி மலர் மாலைகளால் மேனி அலங்கரிக்கப்பட்ட தனது மகள் மாதவியை தேரில் அழைத்து கொண்டு கங்கையும் யமுனையும் சங்கமிக்கும் இடத்தில் உள்ள ஒரு துறவெல்லத்திற்கு, அதாவது ஆசிரமத்திற்கு சென்றான். புரு யது ஆகிய இருவரும் தங்கள் தங்கையை, அதாவது மாதவியை, தொடர்ந்து அந்த புனிதமான ஆசிரமத்திற்கு வந்தனர். அந்த இடத்தில் நாகர்கள், யக்ஷர்கள், மனிதர்கள், கந்தர்வர்கள், விலங்குகள், பறவைகள் ஆகியோரும், மலைகள், மரங்கள் மற்றும் காடுகளில் வசிப்போரும், குறிப்பிட்ட மாகாணத்தின் பல மக்களும் அந்த இடத்தின் பரந்த சபையில் கூடினர். அந்த துறவில்லத்தை சுற்றியிருந்த காடுகள் அனைத்தும் பிரம்மனை ஒத்திருக்கும் எண்ணற்ற முனிவர்களால் நிறைந்தது. கணவனை தேர்ந்தெடுக்கும் தருணம் வந்தபோது அழகிய நிறம் படைத்த அந்த காரிகை மாதவி அங்கே கூடியிருந்த மணமகன்கள் அனைவரையும் தாண்டி சென்று காட்டையே தனது தலைவனாக தேர்ந்தெடுத்தாள். தனது தேரிலிருந்து இறங்கி தன் நண்பர்கள் அனைவரையும் வணங்கிய யாதியின் மகள் மாதவி எப்போதும் புனிதமாக இருக்கும் காட்டுக்குள் நுழைந்து தவத்துறவுகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். பல்வேறு வகையான உண்ணா நோன்புகள் வழியாகவும் அறச்சடங்குகள் மற்றும் கடும் நோன்புகளாலும் தனது உடலை மெலியச் செய்த அவள், அந்த மாதவி, மானின் வாழ்வு முறையை ஏற்றுக்கொண்டாள். வைடூரியத்தின் முளைகளுக்கு ஒப்பானவைகளும் மெலிதானவையும் பசுமை நிறம் கொண்டவையும் துவரப்பும் இனிப்பும் கலந்த சுவையை கொண்டவையும் மெதுவானவையுமான பொருட்களை உண்டும் இனிமையான, தூய்மையான, குளிர்ந்த, தெளிந்த, மிக மேன்மையான புனித மலைகளில் உள்ள ஓடைகளின் நீரை பருகி வாழ்ந்து சிங்கங்களும் புலிகளும் மற்ற காடுகளில் மான்களுடன் உலாவி காட்டு தீயற்ற பாலை வனங்களிலும் அடர்த்தியான காடுகளிலும் அலைந்த அந்த கன்னிகை மாதவி ஒரு காட்டு மானின் வாழ்வை மேற்கொண்டு பிரம்மச்சரிய தவங்களை பயின்று பெரும் அறத்தகுதிகளை ஈட்டினாள். அதே வேளையில் பல்லாயிரம் வருடங்கள் வாழ்ந்த மன்னன் யயாதி தனக்கு முன்னிருந்த மன்னர்களின் நடைமுறைகளின்படி காலத்தின் தாக்கத்திற்கு உட்பட்டான், அதாவது இறந்தான். மனிதர்களில் முதன்மையானவர்களான புரு மற்றும் யது ஆகிய அவனது இரு மகன்களின் சந்ததிகள் பல்கி பெருகின. அதன் விளைவாக அந்த நகுஷனின் மகன் யயாதி இவ்வுலகிலும் மறு உலகிலும் பெரும் மரியாதையை வென்றான். ஓ ஏகாதிபதி துரியோதனா, பெரும் முனிவரை ஒத்திருந்த மன்னன் யயாதி சொர்க்கத்தில் வசித்து பெரும் மதிப்புக்கு உரியவனாகி அந்த பகுதிகளின் உயர்ந்த கனிகளை, அதாவது பலன்களை அனுபவித்தான். இப்படியே பெரும் மகிழ்ச்சியுடன் பல்லாயிரம் வருடங்கள் கடந்த பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் பெரும் முனிவர்களுடனும் ஒப்பற்ற அரச முனிகளுடன் மன்னன் யயாதி அமர்ந்திருந்த போது மூடத்தனத்தாலும் அறியாமையாலும் செருக்காலும் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரையும் மற்றும் மனிதர்கள் அனைவரையும் அவன், அந்த யயாதி, அவமதித்தான். வளனை கொன்றவனும் தெய்வீகமானவனுமான சக்கரன் இந்திரன் உடனடியாக அவனது, அதாவது யயாதியின், இதயத்தை பிடித்து விட்டான். அந்த அரச முனிகள் அவனிடம் சொன்னர், சீ சீ என்று சொன்னார்கள். நகுஷனின் மகனை, அதாவது யயாதியை கண்டவர்கள், யார் இவன், எந்த மன்னனின் மகன் இவன், இவன் ஏன் சொர்க்கத்தில் இருக்கிறான், எந்த செயல்களின் மூலம் இவன் வெற்றியை அடைந்தான்,
தவத்தகுதியை இவன் எங்கே ஈட்டினான்? இவன் எதற்காக இங்கே இந்த சொர்க்கத்தில் அறியப்படுகிறான்? இவனை அறிந்தவர் யார் என்ற கேள்விகளை கேட்டனர். அந்த ஏகாதிபதியை, அதாவது யயாதியை குறித்து இவ்வாறு பேசிய அந்த சொர்க்கவாசிகள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மனிதர்களின் ஆட்சியாளனான யயாதியை குறித்த இந்த கேள்விகளை கேட்டனர். நூற்றுக்கணக்கான தெய்வீக தேரோட்டிகளும் தேவலோகத்தின் நூற்றுக்கணக்கான வாயில் காப்போரும் சொர்க்கத்தின் இருக்கைகளுக்கு பொறுப்பானவர்களும் என அனைவரும் இப்படி கேட்கப்பட்ட போது இவனை நாங்கள் அறியோம் என்றே சொன்னார்கள். அவர்கள் அனைவரின் மனங்களும் தற்காலிகமாக மறைக்கப்பட்டது. அதனால் யாராலும் அந்த மன்னனை, அதாவது யாதியை அடையாளம் காண முடியவில்லை. பிறகு அந்த மன்னன் விரைவில் தனது சிறப்புகள் அனைத்தையும் இழந்து தன் பிரகாசத்தை தொலைத்தான் என்றார் நாரதர். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 120 யாதியை மறந்த தேவர்கள் இப்பதிவு நிறைவுற்றது.